அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அறிஞர் அண்ணாவோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய அரசியல்வாதிகளும் மக்கள்களும் வந்து ஒவ்வொரு டைம் பேசும்போதும் அண்ணா பற்றி அடிக்கோள் அண்ணாவை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி பேசும்போது நமக்கு என்னடா கேட்குறவனுக்கு புரியாமையே இருக்கும், யாரா அண்ணா அப்படிங்கிறது புரியாமையே இருக்கும். அப்படி புரியாமல் இருக்க சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு அண்ணாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். பேரறிஞர் அண்ணா பார்த்துக்கிட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறக்கிறார். இவருடைய பிறப்பு பக்கத்து தெருவு கூட தெரியவில்லை. 1909 செப்டம்பர் 15 பிறந்தார். இவருடைய உயர்நிலை படிப்புக்காக சென்னையில் உள்ள பச்சையப்பா கல்லூரியில் சேர்ந்து உயர்நிலை படிப்பை படிக்கிறார். குடும்பத்தின் வறுமை காரணமாக மேல் படிப்பை படிக்க முடியவில்லை. கல்லூரிக்கும் செல்லவில்லை. பள்ளி படிப்புடன் நிறுத்திவிட்டு ஊராட்சி அலுவலகம், அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள ஊராட்சி அலுவலகத்தில் கிளர்க்காக பணிபுரிகிறார். பிறகு அதை விட்டுவிட்டு பட்டப்படிப்பை தொடர பச்சையப்பா கல்லூரியில் இணைந்தார். 1930 21 ராணியை மனம் முடித்தார். 1934 பிஇ பட்டம், பிறகு பொருளாதாரம் மற்றும் அரசியல் துறையில் எம்இ பட்டமும் பெற்றார். பிறகு தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு பச்சையப்பா உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். குறிய காலத்திலேயே அவருக்கு பத்திரிகை மற்றும் அரசியலில் ஈடுபாடு கொண்ட காரணத்தினால் ஆசிரியர் துறையை விட்டு முழுநேர அரசியல்வாதியாக மாறினார். 1934 கோவை மாவட்டத்தில் உள்ள திருப்பூரில் இளைஞர் மாநாடு பெரியார் தலைமையில் நடந்தது. அவரது கொள்கைகளை அதிகம் ஈர்த்தது. ஆகையால் பெரியாரின் நீதி கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றினார் அறிஞர் அண்ணா. பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் கட்சியை 1949 ஆரம்பித்தார். நீதிக்கட்சி பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்தவர் அவர். பிறகு விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக பணிபுரிந்தார். இது மட்டுமின்றி திராவிட நாடு என்ற தனி இதழையும் தொடங்கினார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது காலனி ஆதிக்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் வன்மையாக கண்டித்தது. இந்த கட்சி பிராமணர்கள் மற்றும் வட இந்தியர்களின் ஆதிக்கமாக இருந்தது என்று பெரியாரால் விமர்சிக்கப்பட்டது. இதனால் ஆகஸ்ட் 15 1947 கருப்பு தினமாக அறிவிக்க தன் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பெரியார். இதனை ஏற்றுக்கொள்ளாத அண்ணா, சுதந்திரம் இந்தியாவில் உள்ள அனைவராலும் கிடைக்கப்பெற்றது என்றார். இதனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1948 திராவிட கட்சி கூட்டத்திலிருந்து அண்ணா வெளியேற வேண்டியிருந்தது. பிறகு பெரியார் தன்னை விட 40 சிறிய பெண்மணியான மணியம்மையை திருமணம் செய்ததால் அண்ணாவும் அவரது ஆதரவாளர்களும் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திமுக கட்சியை பெரியாரின் மருமகன் ஈவி கே செம்பத் உடன் சேர்ந்து ஆரம்பித்தார் அண்ணா. கட்சி குறுகிய காலத்திலேயே மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெற்றது. அண்ணாவின் திமுக கட்சி தமிழ் திரைப்பட கலைஞர்களை முன்னிறுத்தி செயல்படுவதை விரும்பாத சம்பத் திமுகவிலிருந்து விலகி 1969 தமிழ் தேசிய கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கினார். 1962 நடந்த மாநிலங்களவையில் அவர் பேசுகையில், "நாங்கள் கோருவது தென்னிந்தியா என்ற நாடு" என்று உரைத்தார். அதன் பிறகு இந்திய மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கப்பட்டு தமிழர்கள் வாழும் பகுதி மதராஸ் மாநிலமாக மாற்றப்பட்டது. அண்ணா திராவிட நாடு திராவிடனுக்கே என்ற உண்மையை உணர்ந்த அவர் அக்கொள்கையை கைவிட்டார். 1928 மோதிலால் நேரு அவர்கள் அதிகாரப்பூர்வ மொழியாக இந்தியை பரிந்துரைத்த பொழுது தமிழ் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்தி வட இந்திய மக்களின் மொழியாக இருப்பதால் மற்ற மக்கள் இரண்டாம் தர மக்களாக இருக்க வேண்டும் என்ற கருதி கடுமையாக எதிர்த்தார்கள். இதன் தொடக்கமாக காங்கிரஸ் கட்சி 1938 மதராஸ் மாகாணத்தில் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய மொழியாக இந்தி பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அதை விரும்பாத அண்ணா, பாரதிதாசன், தமிழ் ஆன்றோர்கள், புலவர்கள், அரசியல் தலைவர்கள் என அனைத்து தமிழர்களும் தங்களது எதிர்ப்பை காட்டினர். இது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதன் விளைவாக பிப்ரவரி 1938 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அறிஞர் அண்ணா, பாரதிதாசன் உட்பட பல தமிழ் அறிஞர்கள் 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறிய பொழுது இந்திய அலுவலக ஆட்சி மொழியாக 15 பின் 1965 நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது.
இந்த அறிவிப்பு தமிழக மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இதனால் 1960 திமுக கட்சி அண்ணாவின் தலைமையில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து கோடம்பாக்கத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்டது. பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் வருகையின் போது கருப்பு கொடி காட்டி தங்களின் எதிர்ப்பை காட்டினர். இதை கண்ட இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தி பேசா மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் வண்ணம் இந்திய அரசியலமைப்பில் ஒரு சட்ட திருத்தத்தை செய்தார். அதன் பிறகு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டம் 1967 நடந்த தேர்தலில் அண்ணாவின் வெற்றி வர முக்கிய காரணமாக அமைந்தது. 1967 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 9 மாநிலங்களில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் சென்னையில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. வெற்றி பெற்ற நிலையில் 1967 பிப்ரவரியில் சென்னை மாநில அமைச்சராக அண்ணா ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். ஆனால் மதராஸ் மாநிலமாக இருந்த சென்னையை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார் பேரறிஞர் அண்ணா. பிறகு 1968 ஜனவரி 3 இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. 1968 ஏல் என்ற அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு சுபக் ஃபெல்லோஷிப் என்ற விருதை வழங்கி பெருமைப்படுத்தியது. இந்த விருதை பெற்ற அமெரிக்கர் இல்லாத இந்தியர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது. அதே ஆண்டு அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இவர் திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் திரைக்கதை எழுதி கொடுப்பார். அது மட்டுமின்றி சிறந்த சொற்பொழிவாளரும் ஆவர். இவருக்கு ஏற்ற தனி பாணியில் பேசி மக்களை கவர்ந்திழுப்பார். இவர் தனது சொந்த நாடகங்களையும் நடித்தும் உள்ளார். நிறைய புத்தகங்களும் எழுதியுள்ளார். பெரும் 2 முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை 1969 பிப்ரவரி 3 இறந்தார். அவரது இறுதி மரியாதையில் சுமார் 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டனர். இது கின்னஸ் உலக சாதனை பக்கங்களில் உள்ளது. அவருடைய உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று மக்கள் மரியாதை செலுத்துவதற்காக அழைக்கப்பட்டது. இவையே அண்ணா பற்றிய சிறு வரலாற்று குறிப்புகள். நன்றி.